ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரிக்கெட் பெட்டிங் டிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்படினா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த எல்லோ மார்க்கு எல்லோ ஹைலைட்டில் பண்ணியிருக்கிறது வந்து தான் அதுதான் உங்களுடைய பெட்டிங்கை டிட்டர்மின் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கெயின்ட்டுக்கு பக்கத்தால் 3.50 அப்படின்ட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் கெயின்ட்டுக்கு வந்து நீங்கள் பெட் கட்டினீங்கன்னா 3.5, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அது இன்ட்டு 3.5, அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் ஜெயிச்சா. அதே மாதிரி சம்மர் செட்டுக்கு பக்கத்தால் 1.28 இருக்குது, அதில் நீங்கள் பெட் கட்டினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ இன்ட்டு 1.28. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கெயின்ட்டுக்கு வந்து நான் 1000 ரூபா கட்டுறேன்னா எனக்கு ஜெயிச்சா எனக்கு எவ்வளோ வரும்னா 3500 ரூபா வரும். நான் 1000 ரூபா போட்டிருக்கேன், ஜெயிச்சா எனக்கு 3500 ரூபா வரும். அதே மாதிரி சம்மர் செட்டு பார்த்தீங்கன்னா 1.28 இருக்குது, நான் 1000 ரூபா கட்டினா 1280 ரூபா மட்டும்தான் வரும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இது வந்து எப்பவுமே ஜெயிக்கிற டீமுக்கு கம்மியாக தான் இருக்கும், தோக்கிற டீமுக்கு அதிகமாக வைப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிற டீமுக்கு வந்து நீங்கள் 1000 ரூபா கட்டிங்கன்னா 200 ரூபா தான் வரும், அதே நீங்கள் தோக்கிற டீமுக்கு வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் 1000 ரூபா கட்டினா 3500 ரூபா ரிட்டர்ன் வர மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பெட் கட்டணும். இதில் வந்து மேட்ச் எப்படி போகுதோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாற்றுவாங்க, அதில் தான் அவங்களோட ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கம்மியாக இருக்கிற போது நீங்கள் பெட் கட்டலாம். இப்போது ரெண்டு டீமில் வந்து எது கம்மியாக இருக்குது, சம்மர் செட்டு கம்மியாக இருக்குது, அப்போ வந்து சம்மர் செட்டு தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம், அப்படிங்கிறத நீங்கள் பெட் கட்டலாம். இப்படி தான் நீங்கள் பெட் கட்டணும். நீங்கள் வந்து அதிகமாக இப்போ கம்மியாக போட்டு அதிகமாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த காசு வராது. அப்படி அதிகமாக கம்மியாக போட்டு அதிகமாக இருக்கிற வரும், அது ஒரு ஒரு சில்ல தான் வரும். நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாயிலேயே ஒரு 10 பெட் கட்டுறீங்கன்னா 10 பெட்டில் உங்களுக்கு 2 பெட்டு தான் வரும், அதாவது கம்மியாக போட்டு அதிகமாக எடுக்கிறது. இதே நீங்கள் வந்து கம்மியாக இருக்கிற பெட் கட்டிங்கன்னா நீங்கள் வந்து 10 ல் 12 2000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்து அதிகமாக சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுல நீங்கள் கட்டி மணியை நீங்கள் ஈஸியாக மணியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் ட்ரிக்ஸை அவங்க கொடுத்துருக்குற ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் இந்த இது மாறிட்டே இருக்கும். இது வந்து எப்படி யாருக்கு சாதமாக போகும்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்மியாக போகும், அதுதான் இதோட அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸில் வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து ஃபஸ்ட் ஓவர் இப்போ வந்து 4th ஓவர் 38th ஓவர் 4th பால் போயிட்டுருக்கு. இப்போ வந்து 38th ஓவர் 4th பால் சிங்கிள் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இது டெஸ்ட் மேட்ச்சு, அதனால் சிங்கிள் போகிற வாய்ப்பு இருக்குது, டாட் போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டரில் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க, ஓவரில் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்சில் எப்போவுமே ஸ்ட்ரோக் போட தான் பார்ப்பாங்களோடைய ஸ்ட்ரோக் போட தான் பார்ப்பாங்க, சிங்கிளும் போட பார்ப்பாங்க, முக்கால்வாசி ஸ்ட்ரோக் தான் போட பார்ப்பாங்க. அதனால் அண்டரில் கம்மியாக இருக்குது, ஓவரில் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரன் அடிக்க போகிறதில்ல, அதனால் ஓவரில் அதிகமாக வச்சுருக்காங்க, அண்டரில் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அண்டரில் வந்து பெட் கட்டினீங்கன்னா ஈஸியாக நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதே மாதிரி தான் விக்கெட்ஸில் அதே மாதிரி எக்ஸாம்பிள் விக்கெட்ஸை பாருங்கள். 29th ஓவர் விக்கெட் விழுமா விலகாதா,
நோவில் வந்து கம்மியாக இருக்குது, எஸ்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து எப்போவுமே டெஸ்ட் மேட்சில் விக்கெட்டே விலகாது, அதனால் நூல கம்மியாக வச்சுருக்காங்க, எஸ்ஸில் அதிகமாக வச்சுருக்காங்க. இதில் வந்து நூலை கட்டினீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் 1083 ரூபா தான் வரும். அதாவது நீங்கள் 83 ரூபா தான் ஏர்ன் பண்ண மாதிரி வரும். இதே எஸ்ஸில் கட்டினீங்கன்னா 1000 ரூபா கட்டினீங்கன்னா 8000 ரூபா வரும். அதாவது விக்கெட் விழுந்தா எப்போவுமே டெஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் விலகாது, அதனால தான் எஸ்ஸில் அதிகமாக கொடுக்குறாங்க, நூல கம்மியாக கொடுக்குறாங்க. அப்படியே லக்கில் எஸ்ஸில் வந்ததுன்னா லக்கு தான், இல்லைன்னா அந்த 1000 ரூபாயும் போயிடும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு மேன் அவுட், அதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவன் இல்லைன்னா இவன் அவன் தான் இறக்கி விடுவாங்க. அதை நீங்கள் மாற்றி இறக்கி விட்டாங்கன்னா இதில் காசு சுத்தமாக போயிடும், அதே நீங்கள் கேர்ஃபுல்லாக பெட் கட்டுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த எல்லோ மார்க்கில் இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்து கவனமாக நீங்கள் பெட் கட்டணும். முக்கால்வாசி வந்து அவங்க தோக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அதிகமாக வச்சுருவாங்க, ஜெயிக்கிற நிலைமைக்கு போனால் கம்மி பண்ணுவாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு விளையாண்டிங்கன்னா ஈஸியாக நம்ம மணி ஏர்ன் பண்ணிடலாம். அது புரியாமல் உங்களுக்கு காசு அதிகமாக வேணும் அதிகமாக வேணும் அதிகமாக வேணும்னு போய் தோக்கிற டீமிங்கே கட்டினீங்கன்னா காசு போயிடும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் பெட் கட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கேன், அப்புறம் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குன்னு அப்டேட் ஆகும்.